ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் இந்த பிளவுஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக இந்த பிளவுஸை மெஷர் பண்ணி எப்படி வந்து நம்ம அளவு பிளவுஸில் மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித கரெக்ஷனுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2x2 மெட்டீரியல். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் கிளாத்தை நாலாக மடிச்சு போட்டிருக்கேன். ஸோ அகலம் வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் இந்த மாதிரி நாலாக மடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் வந்து ஒட்டு வராமல் இருக்கும். ஸோ அதனால் அகலம் அதிகமாக இருக்க பக்கம் இந்த மாதிரி நாலாக மடிச்சு போட்டுக்கோங்க ஸ்லீவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2x2 மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் எமிங் பண்ணோம். ஸோ அதனால் 1.5 இன்ச் பக்கம் விட்டுட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாகும். உங்களுக்கு பிசுறு எதுவுமே இல்லை இல்லையா, அதனால நான் 1.5 இன்ச் விட்டுறேன். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு பிசுறு பாகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் கூட தாராளமாக விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் எப்படி மார்க் பண்ணலாம்னா இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு என்னோட ஸ்லீவோட லென்த். ஸோ இந்த 5.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 5.5 இன்ச் வந்து ஸ்லீவோட லென்த். இது கூட ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வேண்டி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை அவட ரெடி அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் இருக்கு. 5.25 இன்ச் வந்து கையோட ரெடி அளவு. அதுக்கப்புறமா 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கணும். இது வந்து சீம் அலவன்ஸ் உள்ள துணி விடுவோம் இல்லையா, அதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து தான் சைடு உயரம் எடுக்கணும். ஸோ என்னோட கையோட உயரம் வந்து 5.5 இன்ச் இல்லையா, அதுல இருந்து நான் 2.5 இன்ச் லெஸ் பண்ணிட்டு 3 இன்ச் வந்து சைடு உயரம் எடுத்துக்கிறேன். நீங்க 3 இன்ச் 2.5 இன்ச் கூட லெஸ் பண்ணிக்கலாம். 3 இன்ச் வரைக்கும் நீங்க தாராளமா சைடு உயரம் வந்து முழு உயரத்துல இருந்து லெஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப 2.5 இன்ச் லெஸ் பண்ணி 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையல்கால். இப்ப இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்க்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைனில் கொண்டு வந்து ஜாயின். இப்போ ஸ்லீவ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவ்க்கும் கரெக்டாக இங்கே இருந்து தான் கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச் முன்னாடி இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃப்ரெண்ட் ஸ்லீவான மார்க். ஸோ இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் அறுக்கிறது கொடுப்போங்க, அப்புறமா இந்த இடத்துல அறுக்கிறது கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் ஒரு அறுக்கிறது கொடுக்கலாம். இப்போ ஸ்லீவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி 2 இருக்கா மாதிரி வச்சுட்டு இப்போ ஃப்ரெண்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளவுஸோட பின் பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு பிளவுஸை இந்த மாதிரி 2 மடிச்சு கொடுக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவ் எங்கே கட் பண்ணீங்களோ அது ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி மடிச்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளவுஸில் பிளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்டரை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா பிளவுஸை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 13.25 இன்ச் இருக்கு என்னோட பிளவுஸோட ஹைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ண.
கழுத்து அகலம் மார்க் பண்றதுக்கு கரெக்டா கழுத்தோட ஷேப் என்னவோ அதை பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரவுண்ட் ஷேப் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போதுதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க ஷோல்டர் ஜஸ்ட் தள்ளிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பர்ஃபெக்டா வராது. ஸோ கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப இங்க நீங்க அளக்கலாம். ஸோ கரெக்டா பாருங்க, 6 இன்ச் தெரியுதா? ஸோ இது வந்து 6 இன்ச். ஸோ இப்ப வந்து கழுத்தோட அகலம் வந்து 6 இன்ச் இருக்கு. நெக்ஸ்ட் ஷோல்டர், ஷோல்டர் வந்து 2 இன்ச் இருக்கு. இப்ப ஷோல்டர் வந்து 2 இன்ச் இருக்கு. நெக்ஸ்ட் செஸ்ட் அளவு, செஸ்ட் அளவு கரெக்டா இந்த மாதிரி வச்சுதான் மார்க் பண்ணணும். ஸோ இங்க இருந்து 18 இன்ச் இருக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இப்ப 18 இன்ச் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஹிப்புக்கான அளவு எடுத்துக்கலாம். ஹிப்புக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க 16 இன்ச். ஸோ ஹிப்கான மெஷர்மெண்ட் வந்து 16 இன்ச். இப்ப நம்ம மெஷர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் இங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஒரு தடவை வந்து எடுத்து அளந்து பார்த்துக்க வேண்டாம். ஸோ இப்போ நெக்கோட ஹைட் வேணும் இல்லையா? நெக்கோட ஹைட்டுக்கு ஜஸ்ட் இந்த போர்ஷனை மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ கரெக்டா 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கிருந்து. இப்போ தையலுக்காக 1/4 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்கோட அகலம் வந்து 6 இன்ச் இருந்துச்சுன்னு. 6 இன்ச் டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 3 இன்ச் வரும். ஸோ அந்த 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டரோட அகலம் வந்து 2 இன்ச், அதையும் மார்க் பண்ணிக்கோச்சு. இப்போ நெக்கு ட்ரா பண்றதுக்கு நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா அந்த அளவு வரும். அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கிருந்து 1/4 இன்ச் வெளியில தள்ளி மார்க் பண்ணி எதுக்காகன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம் ஹோல், இந்த அளவு இருக்கு இல்லையா, இது எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணி அதை அப்படியே நீங்க ஆர்ம் ஹோல் வச்சுக்கலாம். ஸோ கரெக்டா இதை மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு. இப்ப இந்த 5.5 இன்ச் வந்து நான் அப்படியே வந்து ஷோல்டருக்கு ஆர்ம் ஹோல்க்கு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எந்த தப்புமே வராது. ஸோ இப்ப ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டா இங்க இருந்து 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ஆகும் சாம்பிளும் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட், செஸ்ட் வந்து 18 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 18 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 9 இன்ச் வரும். ஸோ அந்த 9 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இப்போ 16 இன்ச் வந்து நம்மளோட ஹிப் சைஸ் இருந்தது. ஸோ அதுல பாதி 8.5, 8.5 இங்க மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா 1 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டாட் பிடிப்போம் இல்லையா, பேக் டாட். ஸோ அதுக்காக 1.5 இன்ச் வந்து தையலுக்காகும். நெக்ஸ்ட் இங்க வந்து 2.75 மார்க் பண்ணிட்டு நம்மளோட நெக் வந்து ட்ரா பண்ணிக்க. இப்போ இந்த லைன்லையும் இந்த லைன்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா இந்த லைன்ல கிட்ட ஒரு அர்க்கர் போட்டுக்கோங்க. செஸ்டோட அளவு கிட்ட ஒரு அர்க்கர் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி கரெக்டா பேக் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் சைட் நான் வந்து ஃப்ரண்ட் பார்த்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இதுதான் வந்து பேக் போர்ட்டோட ஆர்ம் ஹோல் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பகுதி கரெக்டா இந்த மாதிரி போட்டுக்கோ. போட்டுட்டு இந்த பேக் போர்ஷன்ல 1/4 இன்ச் மட்டும் மடிச்சுட்டு நாம ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மேலே ட்ரா பண்ணும் போது கரெக்டா வந்து லைன் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து ட்ரா பண்ணி
சோ ஆம் ஹோல் கிட்ட டிரா பண்ணிருக்கேன், நெக் கிட்ட டிரா பண்ணிருக்கேன். இதை வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள மடிச்சு விட்டுட்டு டிரா பண்ணிருக்கேன். சோ இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். கரெக்டா ஃப்ரண்டோட அளவு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் வைக்க. இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிக்கலாம். அரை இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்டோட நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் பேக்கை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து டாட் பிடிப்போம் இல்லையா ஃப்ரண்டோட, அதுக்காக. ஸோ இப்போ இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ பேக் பார்ட்ல வந்து எனக்கு மொத்தமா வந்து 13 1/2 இன்ச் இருந்தது உயரம். ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டேன் அப்படின்னா 13 1/4 இன்ச் இருக்கு. ஸோ இதுல 1 இன்ச் லெஸ் பண்ணி 12 1/4 வந்து நான் ஃப்ரண்டோட ஹைட் வைக்கிறேன். ஸோ இங்க இருந்து இப்ப நான் 12 1/4 மட்டும் மெஷர் கரெக்டா ஷோல்டரோட சென்டர்ல வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க 12 1/4 பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து 1 இன்ச் லெஸ் பண்ணி இங்க சைட்ல வந்து மார்க் பண்ணிப்போங்க. இங்க ஸ்ட்ரெயிட் லைன் கூட டிரா பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோ. இங்க இருந்து 11 1/4 அதே தான் இங்கேயும் வந்து 11 1/4 மார்க் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிருக்கோம். ஸோ நாம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்த்துமே நம்ம கட் பண்ணியாச்சு. கரெக்டா ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து அர்க்கத் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க இருக்கு. ஸோ இங்கதான் வந்து அளவு இல்லையா, இதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளிட்டு இங்க அர்க்கத் போடு. ஏன்னா டாட்காக வேண்டும். ஸோ இப்ப இங்க அர்க்கத் போட்டாச்சு. ஸோ பேக் போர்ஷன் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டுமே கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த மாதிரி கரெக்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டா நம்ம வந்து கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து மேல இருந்து மார்க் பண்ணணும், மெஷர் பண்ணணும். இங்க இருந்து கரெக்டா இந்த லைன் வரும் பாத்தீங்கன்னா 2 1/2 இன்ச் வந்து என்னோட பட்டியோட அளவு. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா 2 1/2 இன்ச் சரிங்களா, 2 1/2 இன்ச் அண்ட் 2 1/2 இன்ச் இருக்கு. இப்ப கரெக்டா மீதமுள்ள கிளாத்த போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக லைன் டிரா பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 2 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 7 இன்ச் தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 2 1/2 இன்ச் மார்க் பண்ணு. ஸோ இப்ப இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி இப்ப இங்க இருந்து ஒரு 1 1/2 இன்ச் ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இப்ப இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி சோ இந்த மாதிரி போட் ஷேப் வரும். இப்ப நாம இதை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சா, இந்த லைன் டிரா பண்ணிருக்கோம்ல இந்த இடத்துல ஒரு அர்க்கத் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க ஏதாவது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம்னு தெரியும். இப்ப இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அட்டாச் பண்ணும் போது சப்போஸ் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் கரெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம இந்த கிளாத்ல பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ஹூக் பட்டி கிட்ட ஜாயின் பண்ண வேண்டிய பட்டி இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கும். அப்ப நமக்கு சைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாம இப்ப பட்டி மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த பட்டி கிட்டயே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுதான் ஸ்டிச் பண்ணணும். உங்ககிட்ட வந்து பிளவுஸ் மீதம் உள்ளதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதை அட்டாச் பண்ணிட்டு கட் பண்ணி. ஸோ இப்போ நான் மீதி இருக்க கிளாத்ல போட்டுட்டு என்னோட பட்டியோட அளவை கட் பண்ணிக்கிறேன். பட்டி வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கிறீங்களோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்டிஃபா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பட்டியும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம நெக் கட் பண்ணும் இல்லையா, பேக் நெக், அதை வந்து ஐ பட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இத வந்து நான் கொக்கி பட்டியா யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸா நெக்லைனுக்காக வச்சிருக்கேன். இப்போ இதில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்படி போட்டு இப்படி வந்து ஸ்ட்ரெச் ஆகணும் உங்களுக்கு, அந்த மாதிரி போட்டுட்டு கிராஸ் பீஸஸ் கட் பண்ணிப்போம் பிளவுஸோட நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஏன்னா இது 2x2 மெட்டீரியல் இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும், இல்லைனா எனக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. பிளவுஸில் எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு, பட்டி கட் பண்ணியாச்சு, ஸ்லீவுமே கட் பண்ணியாச்சு. எனக்கு இன்னுமே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, ஆனால் நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துமே வீணடிக்கக்கூடாது. இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் அதையுமே நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பிளவுஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.